நாம் நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் ஆடம்பரமான பிரம்மாண்டமான கோயில்களுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கிடையாது. இயற்கைதான் இறைவன், இறைவன்தான் இயற்கை. நம்மை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையின் பிரம்மாண்டங்களை பற்றியெல்லாம் நாம் படிக்க படிக்க வந்து கொண்டே இருக்கும். ஒன்று இன்னொன்று அடுத்து இன்னும் ஒன்று என்று வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தழுவுவதற்கு அற்புதமான ஒரு தலமாக இயற்கையாக இருக்கும் இடங்களில் நீங்கள் சென்று வணங்குங்கள். மனம் உங்களுக்கு அப்படியே லயித்துவிடும். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு ஏதோ பலவிதமான சூட்சுமங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். பிரம்மாண்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரம்மாண்டங்களுக்குள் இறைவன் மறைந்து விடுகிறார். இறைவனுக்குள் இருக்கக்கூடிய இயற்கை மறைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட இயற்கையும் இறைவனும் பிரம்மாண்டங்களும் கலந்து கலந்து நமக்குள்ளே திணிக்கப்படும் பொழுது நமக்குள்ளிருக்கும் ஆத்மா எப்பொழுது ஆன்மா விழிப்புணர்வு அடையும் என்பது மறைமுகமாக நம்மால் உணர முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே எங்காவது மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்லுங்கள். அங்கே அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். ஒவ்வொருவருக்கும் போதி மரம் என்பது நிச்சயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட போதி மரமாக இந்த இயற்கையின் தலங்களில் நீங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது எல்லா விதமான அற்புதங்களும் உங்களுக்குள் ஏற்படும். காலங்களை கடந்து நம்முடைய எண்ணங்களை ஒருங்கிணைந்து நாம் வழிபடும் பொழுது வாழ்க்கையினுடைய அற்புதங்கள் எல்லாம் தெரிய வரும். இயற்கையாக இருக்கக்கூடிய அற்புதமான தலங்களுக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாடுதல்களை எல்லாம் அடையுங்கள். மௌனமாக வேண்டுங்கள். இறைவா, எங்களுக்கு எல்லாம் கொடு, தேவையானதை கொடு. வாழ்வில் நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஓட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் கொடு, அல்லது ஒரு அர்த்தம் கொடு என்று நாம் வேண்டி வேண்டி வணங்கும் பொழுது நம்முடைய வேதனைகள் எல்லாம் தீரும். பெருமாளப்பா போற்றி. இந்த வனத்தில் நம்முடைய மனதை ஒப்படைக்கும் பொழுது மனம் ரம்மியமாகிறது. அழகான இயற்கை சூழல், நல்ல காற்று, அசுத்தமில்லாத ஆக்சிஜன். இந்த மரத்தில் இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் அப்படியே நம்முடைய இதயத்திற்குள் கலந்து நம்மை சுத்திகரிக்கும். பலவிதமான பறவைகள், பலவிதமான உயிரினங்கள் ஊர்வன, பறப்பன, நடப்பன என்று ஒன்றுக்கு ஒன்று கலந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பிரம்மாண்டங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு மனதை அதில் லயிக்க விடாமல், இதோ பாருங்கள் இந்த மலை சார்ந்த கோயில் அற்புதமான ஒரு தலம், இயற்கை. இதில் நீங்கள் கலந்துவிட்டால் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கை என்பது நம்முடைய மனதை திறக்க வேண்டும். மனதை சுத்தப்படுத்தி அதன் மூலம் ஆன்மாவினுடைய பிரவாகத்தில் நீங்கள் கலந்து லயிக்கும் பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்கும். ஏன், எதற்காக நம்முடைய பயணம் தொடங்குகிறது என்ற அர்த்தம் புரியும். இறைவனை மனதார வணங்குங்கள். கல்லில்தான் கடவுள் இருக்கிறார். நம்முடைய பாரம்பரியம் அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது எங்கே இருந்தாலும் மௌனமாக தெய்வங்களை கடந்து 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 கடவுள் என்னும் அற்புதத்தை நம் உள்ளே உணர்வதற்கு இதுபோன்ற இயற்கை தலங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே வணங்கி மகிழுங்கள். இயற்கை தலமாக இருக்கக்கூடிய இடங்களில் அற்புதமான உங்கள் வாழ்வு மேம்படட்டும். நேரம் கிடைக்கும் போது மலைகளில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்லுங்கள். உங்கள் மனதை ஒப்படையுங்கள். வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுங்கள். தருணங்கள் என்பது கிடைக்கும்போது நாம் உருவாக்கிக் கொள்வதுதான். ஓம் நமசிவாய. ஓம் ஸ்ரீ யோகவான பெருமாளையே போற்றி, சீலாக்கரட்டு பெருமாளையே போற்றி.